உங்களோட பர்த்டேக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் என்ன வியர் மால் கூட்டு வந்திருந்தாங்க. ஐ இந்த ஷர்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூம் குள்ள வந்து நுழைஞ்சிட்டாங்க. இந்த ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா செமி குர்த்தா மாடலில் வந்துருந்துச்சு. எனக்கு பர்சனலி அவ்வளோ பிடிக்கல, பட் நேவி ப்ளூ கலரில் ஒரு ஷர்ட் செலக்ட் பண்ணி ட்ரையல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி துரத்திட்டாங்க. நானும் ட்ரையல் ரூம் நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது இந்த ஷர்ட் வந்து என் கண்ணில் படிச்சு மெரூன் கலரில் செம்ம கிளாஸாக இருந்துச்சு. இந்த ரெண்டு ஷர்ட்டுமே எடுத்துட்டு நான் ட்ரையல் ரூம்குள்ளே போயிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெரூன் கலர் ஷர்ட் வந்து ட்ரையல் பண்ணேன். சும்மா சொல்லக்கூடாது, டெனிம் கிளாத்தில் ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியலில் செம்ம கிளாஸாக வந்துருந்துச்சு இந்த ஷர்ட்டு. சரி எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்காக என் ஒய்ஃப் முன்னாடி போய் நின்னேன். அவங்களும் பார்த்துட்டு இந்த ஷர்ட் நல்லா இருக்கே, பட் இருந்தாலும் அந்த நேவி ப்ளூ ஷர்ட் அளவுக்கு வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுக்குறது நிப்பாட்டு ஒழுங்காக போய் அந்த ஷர்ட் ட்ரை பண்ணிட்டு வாங்க உள்ள தொடுத்துட்டாங்க. சரி அவங்க ஆசை ஏன் கெடுக்கணும், அந்த ஷர்ட்டும் வந்து ட்ரையல் பண்ணேன். ட்ரையல் பண்ணிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னேன். வா இந்த ஷர்ட்ல செம்மையா ஹீரோ மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வயசு வச்சாங்க. சரி என்ன இப்போ இந்த ஷர்ட் உனக்கு பில் போடணும் அவ்வளோதானே, சைட்ல ஷாப் ஒன்று உங்களுக்கு ரெண்டு ஷர்ட்மே நல்லா இருக்கு அப்படின்னாரு. அண்ட் உங்களுக்கு எந்த ஷர்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஷாப்புக்கு இது மாதிரி வந்திருக்கீங்களா அப்படிங்கறதும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க.